வணக்கம். ஆட்டோமொபைல் தமிழன் நண்பர்களே, தற்போது நாம் இணைந்திருப்பது யமஹா நிறுவனத்தின் புதிய அறிமுகமாக வெளியிடப்பட்டுள்ள யமஹா ஃபேசினோ 125 FI மற்றும் யமஹா ரே இசட்ஆர் 125 மற்றும் ரே இசட்ஆர் ஸ்ட்ரீட் ராலி 125 பற்றி பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்ளலாம். முதலில் யமஹா ஃபேசினோ 125 FI மாடலை பற்றி அறிந்து கொள்ளலாம். முன்பாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற ஃபேசினோ ஸ்கூட்டர்களில் தற்பொழுது 113 CC என்ஜின் பெற்ற மாடல் விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் BS6 நடைமுறைக்கு மாற்றப்படும் பொழுது இந்த எஞ்சினானது கைவிடப்பட்டு 125 CC என்ஜின் பெற்ற மாடல்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்தியாவில் 125 CC ஸ்கூட்டர் சந்தை பரவலாக விரிவடைந்து வருகின்ற நிலையில் யமஹா மிக நேர்த்தியான ஒரு மாடலை யமஹா ஃபேசினோ மூலம் அறிமுகம் செய்துள்ளது. மேலும் யமஹா நிறுவனம் நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட பிரீமியம் ஷோரூம்களை நிறுவ உள்ளது. ப்ளூ ஸ்கொயர் என்ற பெயரில் தொடங்கப்பட உள்ள இந்த ஷோரூம் ஆனது பிரீமியம் ஸ்கூட்டர் மாடல்கள் மற்றும் பிரீமியம் பைக்குகள் விற்பனை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் யமஹா நிறுவனம் பல்வேறு புதிய மாடல்களை அடுத்த ஆண்டுக்குள் விற்பனைக்கு கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் யமஹா XSR 155 மாடலும் இந்தியாவில் விற்பனைக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. யமஹா நிறுவனம் ஃபேசினோ 125 FI மூலமாக 125 CC ஸ்கூட்டர் சந்தையில் நுழைந்துள்ளது. ஜனவரி 2020 முதல் விற்பனைக்கு கிடைக்க உள்ளது. இந்த மாடலானது தற்போது விற்பனையில் உள்ள BS4 ரக மாடலை விட முற்றிலும் மாறுபட்ட தோற்ற அமைப்பை பெற்றுள்ளது. கூடுதலான செயல்திறன் மற்றும் ஓட்டுதல் தன்மை போன்றவற்றிலும் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த ஸ்கூட்டரில் வழங்கப்பட்டுள்ள புதிய 125 CC என்ஜின் ஆனது லிட்டருக்கு 58 கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் என இந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது முந்தைய என்ஜினை விட 16% கூடுதலான மைலேஜ் வழங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஃபேசினோ 125 FI என்ஜின் ஆனது 8.2 PS பவர் மற்றும் 9.7 Nm டார்கினை வழங்குகிறது. இந்த ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற இறைச்சலை குறைப்பதற்காக ஸ்மார்ட் ஸ்டார்ட் மோட்டரானது இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் நெரிசல் மிகுந்த நேரங்களில் சில நிமிடங்கள் நிற்கும் பொழுது என்ஜின் ஆனது தானாகவே அணைந்து செயல்படுகின்ற ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆனது செயல்படுகின்றது. இது எரிபொருளை சிக்கனமாக்க மிகவும் உதவும் நுட்பமாகும். இந்த இரு நுட்பங்களும் முன்பே ஹோண்டா ஆக்டிவா 125 ஸ்கூட்டரில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். எனவே முந்தைய மாடலை விட இந்த ஸ்கூட்டர் ஆனது 30% கூடுதல் பவர் மற்றும் 16% எரிபொருள் சிக்கனத்தை வழங்குகின்றது. எனவே யமஹா ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரின் மைலேஜ் ஆனது லிட்டருக்கு 58 கிலோமீட்டர் ஆக இருக்கும் என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது. 99 கிலோகிராம் மட்டுமே எடை கொண்ட யமஹா ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குகள் முன்புறம் வழங்கப்பட்டு இரு பக்க டயர்களிலும் ட்ரம் பிரேக் அல்லது முன்புறத்தில் டிஸ்க் பிரேக் என இரண்டு விதமான வேரியன்ட் ஆப்ஷன்கள் கிடைக்கின்றது. மேலும் சைடு ஸ்டாண்ட் உள்ள சமயங்களில் என்ஜினை ஸ்டார்ட் செய்வதை தடுக்கும் என்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பான பிரேக்கிங் திறனை ஏற்படுத்தும் வகையில் யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம் எனப்படுகின்ற UBS அதாவது கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் ஆனது இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரின் டிசைன் குறித்து காணலாம். முந்தைய மாடலை விட முற்றிலும் மாறுபட்டுள்ளது தற்பொழுது விற்பனைக்கு வெளியிடப்பட்டுள்ள ஃபேசினோ 125 FI மாடலானது. குறிப்பாக முன்புற தோற்ற அமைப்பு மற்றும் பக்கவாட்டு அமைப்பு என அனைத்தும் ஐரோப்பா சந்தைகளில் கிடைக்கின்ற கிளாசிக் டிசைனை கொண்ட ஸ்கூட்டர்களுக்கு இணையாக அமைந்துள்ளது. முன்புறத்தில் மிக நேர்த்தியான ஹெட்லைட் ஆனது வழங்கப்பட்டு அது கான்கேவ் முறையில் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதற்கு கீழாக LED ரன்னிங் விளக்குகளானது இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்கவாட்டு அமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அந்த ஏரோ பேனல்கள் போன்றவை மிக கவர்ச்சிகரமான தோற்றமைப்பை ஏற்படுத்துகின்றது. அதே போல பின்புறத்திலும் வி வடிவிலான டெயில் லைட் ஆனது இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரின் டிசைன் மட்டுமல்லாமல் இந்த ஸ்கூட்டரின் ரைடிங் தன்மை மற்றும் கால் வைக்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஸ்பேஸ் போன்றவையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிறப்பாக கால்களை வைத்துக் கொள்வதற்கும் அதில் சற்று லக்கேஜ்களை வைப்பதற்கும் ஏற்றதாகவே இருக்கும். அதே போல இருக்கையின் அடியில் 21 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஸ்டோரேஜ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது முழுமையான ஹெல்மெட்டை வைப்பதற்கு ஏற்ற இடத்தை வழங்குகின்றது. மிக சிறப்பான ரைடிங் டைனமிக்ஸ் மற்றும் கிளாசிக் வடிவிலான டிசைன் போன்றவை இந்த யமஹா ஃபேசினோ ஸ்கூட்டருக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்துள்ளது. மேலும் ஹோண்டா நிறுவனத்தின் ஆக்டிவா ஸ்கூட்டரை விட குறைவான விலையில் அமைந்துள்ளது. யமஹா ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரின் ஆரம்ப விலையானது ₹68,450 ஆக ட்ரம் பிரேக் மாடலானது தொடங்குகின்றது. அதுவே டிஸ்க் பிரேக் கொண்ட மாடலானது 70,950 ஆக தொடங்குகின்றது. ஹோண்டா நிறுவனத்தின் BS6 ரக ஆக்டிவா 125 ஸ்கூட்டரின் டாப் மாடலின் விலையானது ₹78,570 ஆக உள்ளது தமிழ்நாடு எக்ஸோரூம். அதுவே யமஹா ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரின் டாப் மாடலின் விலையானது ₹71,950 மட்டுமே என குறிப்பிடத்தக்கதாகும். எனவே ஹோண்டாவின் ஆக்டிவா 125 FI ஸ்கூட்டரை விட யமஹா நிறுவனத்தின் ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டரின் விலையானது ₹6,000 வரை குறைவாக அமைந்துள்ளது மிகப்பெரிய பிளஸ் ஆக உள்ளது. யமஹா நிறுவனத்தின் ஃபேசினோ 125 FI ஸ்கூட்டர் ஆனது ஜனவரி 2020 முதல் விற்பனைக்கு கிடைக்க உள்ளது. மேலும் யமஹா நிறுவனத்தின் ரே இசட்ஆர் 125 மற்றும் ரே இசட்ஆர் ஸ்ட்ரீட் ராலி 125 மாடலானது அடுத்த ஆண்டின் தொடக்க மாதங்களில் விற்பனைக்கு வெளியாகலாம். மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழன் இணையதளத்துடன்.